எக்ஸலண்ட், ஆங்கிலமே அருகில் வா. நமக்கு தேவையோ இல்லையோ இன்றைக்கி வந்து ஆங்கிலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாங்கியது. அது நம்ம எந்த ஃபீல்டுக்கு போகிறதாக இருந்தாலும் அதில் ஒரு பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னா ஆங்கிலம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு வேலைக்கு போகிறவங்க இல்லை காலேஜுக்கு போகிறவங்க வந்து கொஞ்சம் சிரமப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தான் இந்த பாடங்கள் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒருத்தருடைய ஆங்கிலத்தை கேட்டவுடனே புரிஞ்சிக்கிற தன்மையை அதிகப்படுத்தணும். ஆங்கிலத்தில் நிறைய வார்த்தைகளுடைய அர்த்தம் புரிஞ்சிக்கணும். ஆங்கிலத்தை பற்றிய பயத்தை வெளியே ஓட்டணும். சுயமாக படித்து புரிந்து கொள்வதற்கோ இல்லை என்ன நினைக்கிறோமோ அதை எழுதுறதுக்கோ, ஆங்கிலத்தில் எழுதுறதுக்கோ நம்ம இதன் மூலமாக ப்ராக்டிஸ் கிடைக்கும். இது எல்லாம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக உங்களால் பேச முடியும். சிச்சுவேஷன் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக பேசிடுவீங்க. ஓகே, இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பேராவை ஒருத்தர் படித்து கட்ட போகிறார். ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரியுதோ இல்லையோ அவர் எப்படி படிக்கிறார், ஏன்னா ஆங்கிலத்தில் கம்பைன்டு வேர்ட்ஸ் தான் படிப்பாங்க. இப்போ இது ஒரே வார்த்தையாக படிப்பாங்க. ஸோ கட் மைக்ரோபயோட்டா அப்படின்ற சத்தம் ஒரே வார்த்தையாக வரும். ஸோ எப்படி எப்படி வந்து இந்த வார்த்தைகளை வந்து கம்பைன் பண்ணி படிக்கிறாங்கன்றதை கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். அர்த்தம் புரியலனா கூட பரவாயில்ல, உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இரண்டாவதாக என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பேராகிராஃபினுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத படித்து புரிஞ்சிக்க போகிறோம். மூணாவதாக கண்களை மூடி அவரை மறுபடியும் பேச விட்டு நமக்கு எந்த அளவுக்கு புரியுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரைட், ஸோ முதல்ல இப்போ அவர் பேச போகிறாரு, கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு வார்த்தையிலேருந்து கடைசி வார்த்தை வரைக்கும் கவனிச்சுட்டு வாங்க. The microbes within, gut microbiota. The gut microbiota refers to the diverse community of microorganisms residing within the gastrointestinal tract, particularly the colon. Comprising bacteria, fungi, viruses, and archaea, this complex ecosystem plays pivotal roles in digestion, nutrient absorption, and immune regulation. The microbiota also influences metabolism and synthesizes essential vitamins and short-chain fatty acids. Disturbances in gut microbiota composition are linked to various health conditions, including inflammatory bowel diseases and metabolic disorders. Understanding the intricate interplay between host and microbes offers insights into maintaining gut health and developing novel therapeutic approaches targeting the microbiome. Okay, இப்போ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறத நாம பார்த்துக்கலாம். சோ இதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னால ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்துக்கலாம். சோ நம்மளுடைய வயிற்றுக்குள்ளார பார்த்தீங்கன்னா இறைப்பை அப்படின்னு ஒன்று இருக்குது, அதில் பெருங்குடல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது பெருங்குடல் சிறுங்குடல் எல்லாம் சேர்ந்தது தான் இறைப்பை, ஒட்டு மொத்தமான சிஸ்டம், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் சிஸ்டம், அதாவது இறைப்பை குடல். இது வந்து பெருங்குடல், காலன் அப்படின்னு சொல்கிற பெருங்குடல். ஸோ இந்த பெருங்குடல் பகுதியில் ஏகப்பட்ட நுண்ணுயிர்கள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான நுண்ணுயிர்கள், இந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பங்கு கொடுக்குது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் இல்லை அப்படின்னா நம்ம சாப்பிட்ற பொருள் வந்து செரிமானம் ஆகிறதுக்கோ அந்த செரிமானமானதுலேருந்து சத்துக்களை எடுக்கிறதுக்கோ நிறைய பிரச்சனைகள் வரும். ஒருவேளை இந்த காம்பினேஷன் இப்போ இதில் ஒன்று அதிகமாகுது ஒரு இது கம்மியாகுது அப்படின்னா கூட நம்ம உடம்புக்குள்ளார நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா கட் மைக்ரோபயோட்டா. கட் அப்படின்றது குடல் அப்படின்றது அர்த்தம், குடல் பகுதியில் இருக்கிற நுண்ணுயிர்கள் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ பாடத்துக்குள்ளார போகலாம். த மைக்ரோப்ஸ் வித்தின், மைக்ரோப்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம், மைக்ரோபயோட்டா, இது எல்லாமே நுண் உயிர்கள் அப்படின்றத குறிக்குது. வித்தின் நமக்குள்ளார, ஸோ நம்ம உடம்புக்குள்ளார இருக்கிற நுண்ணுயிர்கள், கட் மைக்ரோபயோட்டா. ஸோ அதில் குறிப்பாக இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குடல் பகுதியில் இருக்கிற நுண்ணுயிர்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் டைட்டில் சொல்லுது. ரைட், த கட் மைக்ரோபயோட்டா. ஸோ குடல் பகுதியில் இருக்கிற நுண்ணுயிர்கள்,
refers to the diverse community of microorganisms. Microorganisms அப்படின்னா நுண்ணுயிர்கள். Community அப்படின்னா சமூகம். Community of microorganisms அப்படின்னா என்ன அர்த்தம்? நுண்ணுயிர்கள் ஒவ்வொரு கூட்டம் கூட்டமாக வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஒரே மாதிரியான நுண்ணுயிர்களும் ஒரு கூட்டமாக. இந்த மாதிரி ஒவ்வொரு பெரும் கூட்டமே வந்து எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்குது? நம்ம குடல் பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கு. இதில் டைவர்ஸ் கம்யூனிட்டி, சமூகம், கம்யூனிட்டினா சமூகம், டைவர்ஸ் கம்யூனிட்டினா என்ன அர்த்தம்? விதவிதமான பல்வேறு தரப்பட்ட சமூகமான மைக்ரோ ஆர்கானிசம் நுண்ணுயிர்கள். இந்த நுண்ணுயிர்களை தான் நாம் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ரெஃபர்ஸ் டு அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் குறிப்பிடுகிறோம். எதை குறிப்பிடுகிறோம்? கட் மைக்ரோபயோட்டா அப்படின்னு குறிப்பிடுறோம். இப்போ பாருங்கள், இங்கேருந்து வருது The diverse community of microorganisms. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நுண்ணுயிர்கள், இது சமூகம், பலதரப்பட்ட சமூகமாக வாழ்ந்துட்டு இருக்கிற நுண்ணுயிர்கள். ரெஃபர்ஸ் டு என்று குறிப்பிடுகிறோம். என்னன்னு குறிப்பிடுகிறோம்? கட் மைக்ரோபயோட்டா என்று குறிப்பிடுகிறோம். அப்போ த கட் மைக்ரோபயோட்டா ரெஃபர்ஸ் டு த டைவர்ஸ் கம்யூனிட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ரிசைடிங் வாழ்ந்துகிட்டு இருக்கு. எங்கே வாழ்ந்துட்டு இருக்கு? வித்தின் த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட். வித்தின் அதுக்குள்ளார, எதுக்குள்ளார? த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் அப்படின்னா இறைப்பை, இறைப்பை குடல் ட்ராக்ட். அந்த குடல் பகுதியில் இருக்கிற ட்ராக்டுக்குள்ளார, அதாவது குடலுக்கு மேலேலாம் இருக்குமா அப்படின்னா இல்லை, உள்பகுதியில், உள்பகுதியில் பாதை. இந்த ட்ராக்ட் அப்படின்னா பாதை. அந்த கேஸ்ட்ரோ, அதாவது நம்ம சாப்பிட்ற உணவு எந்த அந்த குடல் வழியாக உள்ளே போய் எந்த வழியாக உள்ளே போய் எப்படி வெளியே வருதோ அதை தான் ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பாதை, உணவு குழல் பாதை. அந்த பாதைக்கு உள்பகுதியில் என்ன இருக்குது? இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது. அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மைக்ரோபயோட்டா அப்படின்னு சொல்கிறோம். பர்டிகுலர்லி குறிப்பிடும்படியாக, குறிப்பிட்டு சொல்லணும்னா த காலன் பெருங்குடல். இந்த நுண்ணுயிர்கள் அதிகமாக எங்கே வாழ்ந்துட்டுருக்கு? பெருங்குடல் பகுதியில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ரெண்டு லைனுடைய அர்த்தம் நமக்கு புரிஞ்சிக்கணும். ஸோ இதில் என்ன அப்படின்னா, இந்த ஆங்கிலம் அப்படிங்கிறது தமிழ் மாதிரி படிக்கிற மாதிரி வராது. அது கடைசியில் ஒன்று இருக்கும், ஸ்டார்டிங்கில் ஒன்று இருக்கும், எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி படிக்கும். அதுதான் சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், வெர்பு, சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட், இந்த மாதிரி கசாம்சான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் இருந்ததுன்னா நமக்கு இது கண்டிப்பாக புரியும். சரி, கம்ப்ரைசிங். சரி, இந்த மைக்ரோபயோட்டா அப்படின்னா என்னென்னா நுண்ணுயிர்கள்னு சொல்கிறோம். அந்த நுண்ணுயிர்கள் அப்படிங்கிறதுல என்னென்ன இருக்குது? கம்ப்ரைசிங் இதெல்லாம் இருக்குது. என்ன? பாக்டீரியா, பாக்டீரியா இருக்குது. ஃபங்கி அப்படின்னா பாசிகள், வைரஸஸ், ஆர்க்கியா. அதாவது நுண்ணுயிர்களுக்கு விதவிதமான பேர் கொடுத்து வச்சுருக்காங்க. அது செய்கிற வேலைப்பாடுகளுக்கு தகுந்த மாதிரி அது பாக்டீரியா, ஃபங்கஸு, வைரஸு, ஆர்க்கியா, இந்த மாதிரி வெவ்வேறு பேர் கொடுத்து வச்சுருக்காங்க. திஸ் காம்ப்ளெக்ஸ் ஈகோசிஸ்டம், இந்த இது எல்லாம் சேர்ந்த ஒரு சிஸ்டம் பிளேஸ் பிவாட்டல் ரோல்ஸ், முக்கியமான பங்கு வகிக்கிறது. பிளே அப்படின்னா ஏதோ ஒரு வேலை செய்கிறது இல்லைங்களா. பிவாட்டல் ரோல் அப்படின்னா முக்கிய பங்கு, முக்கிய பங்கு வகிக்கிறது. பிளேஸ் பிவாட்டல் ரோல் அப்படின்னா முக்கிய பங்கு வகிக்கிறது. எதுக்கு? எந்த வேலையில் முக்கிய பங்கு வகிக்கிறது? இன் டைஜஷன், உணவு செரிமானத்தில் முக்கிய பங்கு. நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷன், நியூட்ரியன் அப்படின்னா ஊட்டச்சத்து, ஊட்டச்சத்தை உறிஞ்சிக்கிறதுல. அண்ட் இம்யூன், இம்யூன்னா என்ன? நோய் எதிர்ப்பு சக்தி. ரெகுலேஷன், ரெகுலேஷன் அப்படின்னா ஒழுங்குமுறை. ஸோ இந்த நோய் எதிர்ப்பு சக்தி, ஒழுங்குமுறையில், இது எல்லாத்துலேயும் முக்கிய பங்கு இந்த நுண்ணுயிர்கள் வகிக்குது. த மைக்ரோபயோட்டா ஆல்சோ இன்ஃப்ளூயன்சஸ், இங்கே ஆல்சோ அப்படின்னா இந்த மேலே சொன்ன வேலை மட்டும் பண்ணல, இதையும் சேர்த்து பண்ணுது. ஆல்சோ இன்ஃப்ளூயன்சஸ், இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா செல்வாக்கு.
அதுவும் இது மேலேயும் செல்வாக்கு செலுத்துது. எதை எது மேலே? மைக்ரோ, தட் இஸ் மெட்டபாலிசம். மெட்டபாலிசம்னா என்ன? வளர்சிதை மாற்று. அண்ட் சிந்தசைசஸ், ஒருங்கிணைக்குது. எதை ஒருங்கிணைக்குது? எசென்ஷியல் விட்டமின்ஸ், முக்கியமான வைட்டமின்கள், அண்ட் ஷார்ட் ஃபேட்டி ஆசிட்ஸ். ஆசிட்னா என்ன? அமிலம். ஃபேட்டி ஆசிட்னா என்ன? கொழுப்பு நிறைந்த அமிலம். இந்த அமில, அதாவது அமிலத்தையும் விட்டமினையும் ஒருங்கிணைக்குது. அந்த வேலையும் சேர்த்து இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பண்ணுது. டிஸ்டர்பன்சஸ், தொந்தரவுகள். என்ன தொந்தரவுகள்? இன் கட் மைக்ரோபயட், இந்த குடல் பகுதியில் இருக்கிற நுண்ணுயிர்களுக்கு ஏதாவது தொந்தரவுகள் ஏற்பட்டுச்சுன்னா என்ன தொந்தரவு? கட் மைக்ரோபயட்டா காம்போசிஷன். இப்போது இது இத்தனை இருக்குது, இது இத்தனை இருக்குது, ஒரு 10 இருக்குது, ஒன்று 15 இருக்குது, இன்னொன்று 25 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் டிஸ்டர்பன்ஸ், இதில் தொந்தரவு ஏற்பட்டால் எப்படி? 10 இருக்கிறது 100 ஆயிடுச்சு, 100 இருக்கிறது 7 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகுது? அங்கே மாற்றங்கள் நடந்திருக்கு. ஒரு சரிவிகிதமான அளவு இல்லாமல் போச்சுன்னா டிஸ்டர்பன்சஸ் இன் மைக்ரோபயோட்டா காம்போசிஷன் ஆர் லிங்க்டு. இது தொடர்பு படுத்தப்படுகிறது. லிங்க்டு அப்படின்னா தொடர்பு இருக்குது. எதுக்கு தொடர்பு இருக்குது? டூ வேரியஸ் ஹெல்த் கண்டிஷன்ஸ். நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு, ஆரோக்கிய வித்தியாசமான பல்வேறு வகையான ஆரோக்கியமான நிலைக்கு இதுக்கு தொடர்பு இருக்குது. இன்க்ளூடிங் இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீசஸ். இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, அது என்னென்னா வீக்கம். இன்ஃப்ளமேட்ரி அப்படின்னா அலர்ச்சி. எதனுடைய அலர்ச்சி? பவல் டிசீஸ். பவல் அப்படிங்கிறதும் குடலை நம்ம ரெஃபர் பண்ணுறோம். ஸோ குடல் சார்ந்த நோய்கள். ஸோ இது சம்பந்தமான அலர்ச்சி. இப்போ நீங்கள் வந்து குடலில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா பார்த்தீங்கன்னா ஸ்கின்னெலாம் பார்த்தீங்கன்னா தடுப்பு தடுப்பாக எழுந்திருக்கும். ஸோ இந்த மாதிரியான நோய்கள் உற்பத்தி ஆகிறதுக்கும் இது என்ன காரணமாகிடும்? எப்போ இந்த உள்ளே இருக்கிற நுண்ணுயிர்களினுடைய கலவை ஒன்று அதிகமாகி இன்னொன்று குறைஞ்சிருச்சுன்னா, இந்த மாதிரி அதனுடைய சரி விகிதம் இல்லாமல் போச்சுன்னா நம்ம உடம்பில் நிறைய பிரச்சனைகள் வரும். அண்ட் மெட்டபாலிக் டிசார்டர்ஸ், வளர்சிதை மாற்றத்தினுடைய ஆர்டர் அப்படின்னா சரியாக இருக்கிறது, டிசார்டர் அப்படின்னா கோளாறுன்னு இருக்கும். அப்போது வளர்சிதை மாற்ற கோளாறுகளுக்கும் காரணமாக ஆயிடும். அப்போது உள்ளே இருக்கிற அந்த குடல் பகுதியில் இருக்கிற நுண்ணுயிர்கள் நம்ம பாதுகாத்துக்க வேண்டியது நம்மளுடைய அவ்வளோ முக்கியமான பொறுப்பு இருக்குது. நம்ம அடிக்கடி வந்து கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது, எதையோ சாப்பிடும்போது என்ன ஆகும்னா இதில் மாற்றங்கள் ஆகும். அப்போது நம்ம உடம்பில் பெரிய பெரிய பிரச்சனைகளாக வரும். ஸோ அந்த காலத்தில் அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்டு தூங்கும்போது பழைய சாதம் இருந்ததுன்னா அதில் தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க. ஸோ காலையில் எழுந்திரிச்சு அதில் உப்பு போட்டு ரெண்டு வெங்காயம் போட்டு காலையில் சாப்பிட்டாங்க அப்படின்னா வயிற்றுக்குள்ளார இருக்கிற இந்த நுண்ணுயிர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், அப்பாடா நல்ல விஷயம் வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு அதுலேருந்து அது தன்னை சமநிலைப்படுத்திக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி ஃபாரினில் இதெல்லாம் உணர்ந்து அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நம்ம இதையெல்லாம் மறந்து காலையில் எழுந்திரிச்சோன்னு டீ குடிக்கிறோம், கொஞ்சம் வெயில் வந்ததுன்னா கூல்ட்ரிங்க் சாப்பிட்றோம். ஸோ இதெல்லாம் என்ன ஆகுது? நம்மளுடைய வயிற்றுக்குள்ளார இருக்கிற சின்ன சின்ன உயிரினங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைச்சிக்கிட்டு இருக்கு. ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங் த இன்ட்ரிகேட் இன்டர்பிளே பிட்வீன் ஹோஸ்ட் அண்ட் மைக்ரோப்ஸ். இது வரைக்கும் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். பிட்வீன், இடையிலான. எதுக்கு இடையிலான? ஹோஸ்ட் அண்ட் மைக்ரோப்ஸ். ஹோஸ்ட் அப்படின்னா விருந்து கொடுக்குறவர், மைக்ரோப்ஸ் அப்படின்னா நுண்ணுயிர்கள். இங்கே விருந்து கொடுக்குறவர் அதாவது யார் வந்து இடம் கொடுப்பவர் யார் அப்படின்னா இங்கே இந்த குடல் பகுதி. ஸோ குடல் பகுதியில் தானே இந்த நுண்ணுயிர்கள் தங்கியிருக்கு. அப்போ இந்த குடலுக்கும் நுண்ணுயிருக்கும் இடையிலான இன்ட்ரிகேட் இன்டர்பிளே, இந்த இன்ட்ரிகேட் அப்படின்னா ஒரு நுட்பமான மிகவும் சிக்கலான இன்டர்பிளே, இது ரெண்டுக்கும் நடக்கக்கூடிய ஒரு விளையாட்டு இல்லை என்ன வேலை நடக்குது அப்படிங்கிறத குறிக்குது. அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல். எதை புரிஞ்சுக்கிறது? இந்த சிக்கலான விஷயம் எந்த வேலை நடக்குதோ, எதுக்கு எந்த வேலை நடக்குதோ, குடலுக்கும் நுண்ணுயிருக்கும் நடக்கிற
ஒரு மிகவும் புரிந்து கொள்ளக்கூடிய கஷ்டமான முக்கியமான வேலைப்பாடுகளை தெரிந்து கொள்வதன் மூலமாக. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் த இன்ட்ரிகேட் இன்டர்பிளே பிட்வீன் ஹோஸ்ட் அண்ட் மைக்ரோவ்ஸ் ஆஃபர்ஸ் இன்சைட்ஸ் நமக்கு ஒரு நல்ல புரிதலை குறிக்கிறது. ஆஃபர்ஸ் இன்சைட்ஸ்னால் புரிதல், அவங்க இன்சைட்னால் புரிஞ்சுக்கிறது, நல்லா புரியுது. அப்போ நமக்கு நல்ல புரிதலை குறிக்கிறது. எதுக்கு புரிதல் குறிக்கிறது? இன்டு மெயின்டைனிங் கட் ஹெல்த். அப்போது இந்த குடல் என்ன பண்ணுது, இந்த குடலுக்குள்ளே இருக்கிற நுண்ணுயிர் என்ன பண்ணுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமாக நம்ம குடலினுடைய ஆரோக்கியத்தை நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிற அறிவு நமக்கு தெளிவாக கிடைக்கிறது. அண்ட் டெவலப்பிங், அது மட்டும் இல்லை, அண்ட் டெவலப்பிங் புது விஷயத்தை செய்கிறதுக்கு, கண்டுபிடிப்பதற்கு. என்ன புது விஷயம்? நாவல் அப்படின்னா புதுமையான, தெராப்டிக் அப்படின்னா சிகிச்சை முறைகள், புதிய புது முறையான சிகிச்சை முறைகளை கண்டறிய ஒரு உதவுது. தெராப்டிக் அப்ரோச்சஸ் டார்கெட்டிங் த மைக்ரோபயோம், இந்த நுண்ணுயிர்கள் சம்பந்தமான புதுமையான சிகிச்சை முறைகளை கண்டறிந்து நம்மளுடைய நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான அறிவையும் நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறது. அவ்வளோதான், இதுதான் இந்த பாடம். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம வயிற்றுப்பகுதி மிகப்பெரிய வேலை பண்ணிகிட்ருக்கு, அங்கே கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்குது. நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு பொருளும் அதுக்கு ஆரோக்கியத்தையோ இல்லை அதுக்கு கெடுதலையோ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு பொருளும் ரொம்ப 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 முக்கியம். சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு செகண்ட் இது என்னுடைய குடல் பகுதியில் இருக்கிற நுண்ணுயிர்களை பாதுகாக்குமா இல்லை ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் பண்ணுமான்னு யோசிச்சுட்டு நம்ம அந்த வேலையை செஞ்சோம்னா நம்ம ஆரோக்கியத்தை நம்ம பார்த்துக்கலாம். சரி, இப்போ கண்கள் மூடிக்கிங்க, மறுபடியும் நான் ப்ளே பண்ணுறேன், உங்களுக்கு கண்டிப்பாக 80% வரைக்கும் புரியும். ஓகே. The microbes within gut microbiota. The gut microbiota refers to the diverse community of microorganisms residing within the gastrointestinal tract, particularly the colon. Comprising bacteria, fungi, viruses, and archaea, this complex ecosystem plays pivotal roles in digestion, nutrient absorption, and immune regulation. The microbiota also influences metabolism and synthesizes essential vitamins and short-chain fatty acids. Disturbances in gut microbiota composition are linked to various health conditions, including inflammatory bowel diseases and metabolic disorders. Understanding the intricate interplay between host and microbes offers insights into maintaining gut health and developing novel therapeutic approaches targeting the microbiome. Okay. இன்னைக்கு நாம என்ன புது வார்த்தைகள் பத்தி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். மைக்ரோஆர்கானிசம் அப்படின்னா நுண்ணுயிர், கம்யூனிட்டினா சமூகம், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் அப்படின்னா இறைப்பை குடல், காலன் அப்படின்னா பெருங்குடல், நியூட்ரியன்ட் அப்படின்னா ஊட்டச்சத்து, இம்யூன் நோய் எதிர்ப்பு சக்தி, ரெகுலேஷன் ஒழுங்குமுறை, மெட்டபாலிசம் வளர்சிதை மாற்றம், இன்ஃப்ளமேட்ரி அப்படின்னா அலர்ச்சி, டிசார்டர் அப்படின்னா கோளாறு, நாவல் அப்படின்னா புதிய அல்லது நூதனமான அப்படின்னு அர்த்தம், தெராப்டிக் அப்படின்னா சிகிச்சை, மைக்ரோபயோமா நுண்ணுயிர்கள். ஸோ ஆங்கிலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையானது, ஆனால் அதனுடைய பேசிக்ஸ் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆங்கிலத்துக்கு ஒரு சின்ன பேசிக் இருக்குது, ரொம்ப ரொம்ப சின்ன பேசிக், அது மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஆங்கிலம் நம்ம பார்க்கும்போதே என்னவோ ஒரு குழப்பமாக இருக்குல்ல, அது அட இவ்வளவுதானா அப்படின்னு ஆகிடும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ஆங்கிலமே அருகில் வா அப்படின்ற ஒரு கோர்ஸ் வந்து யூடியூப்பில் பிளேலிஸ்ட்டாக போட்டிருக்கோம். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டை ஆயிரக்கணக்கான பேர் பார்த்துட்டு, சார் எனக்கு இது மேலே இருந்த பயமே போயிடுச்சுங்க சார், எனக்கு நல்லா இப்போ ஆங்கிலம் வந்து ஈஸியாக படித்து புரிஞ்சுக்கிறேன், தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிறேன், குழப்பம் இல்லாமல் புரிஞ்சுக்கிறேன். அது இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய வந்து நான் டெய்லி படித்து இது மாதிரி புது வார்த்தைகளை நான் நோட் பண்ணிவிட்டு ரெகுலராக ரிப்பீட் பண்ண ஒரே வருஷத்தில் நான் எனக்கு மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த இதனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அதை எடுத்து அதில் நிறைய வீடியோ வரும், ஒவ்வொரு வீடியோவாக பாருங்கள். எங்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஆங்கிலம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க,
இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடித்த கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.